வேலை முடிய ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லை மேடம். என்ன பிரச்சனை அதில்? அது சரியாயிடுச்சு. தேங்க் யூ. சாரி, நீங்க மட்டும் இதை சரி பண்ணலனா லேக்ல தான் நான் போய் குளிச்சிருக்கணும். வழி விடுங்க, நான் கிளம்புறேன். வழி விடுங்க ஒரு நிமிஷம். நான் கிரவுண்ட் ரூல் டபுள் மண்ணாங்கட்டி அதை தலையப்பறை அடிச்சடியில் கண்ணு ரெண்டு பிதுங்கிக்கிட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகே ஓகே, டபுள் இல்லைனா ட்ரிபிள்னு வச்சுக்கோ. ஸ்கோர் வேணும்னா நீ அதை முறையாக அடிச்சு கொண்டு இருக்கணும். அட, அதை விட வேண்டியதான சும்மா அதையே பேசிக்கிட்டு. ஹியூமன் சொசைட்டிக்காரங்க வந்துட போகிறாங்க. இதுக்கு ஏதாவது சங்கம் இருக்கா? பிரச்சனை வருது. அட, ஏதோ ஒன்றுப்பா. நான் அப்போவே சொன்னேன்ல, இது மூலமாக நான் பணக்காரன் ஆகிடுவேன். மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் லாயக்கே இல்லைப்பா. எது, நாங்கள் லாக்கி இல்லாமல் போயிட்டோமா? எப்படி குறிப்பாக தடிச்சோம் பார்த்தியா? ஓகே ஸ்டான்லி, நீ எங்கள் எல்லோரும் இங்கே வர சொன்ன, ஆ அதுக்கு காரணம் சொல்லலையே. விஷயம் என்னன்னா இதுதான். அது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? எதையாவது பற்ற வைக்க போறியா? உன் பேச்சை கேட்டு நான் இங்கே வந்தேன் பாரு. மேத்யூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கா. அவன் சொன்ன மாதிரி அவன் தனியாக தான் இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு தெரிஞ்சு இவன் பிறந்ததுலேருந்து இவனுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. அந்த சிட்டி பொண்ணு அங்கே தான் தங்கியிருக்கா. ஆனால் இவன் அந்த பொண்ணை மேட்ரு பண்ணவே இல்லை. எந்த சிட்டி பொண்ணு? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்டா, அன்னைக்கு கேஸ் ஸ்டேஷன் வந்து ஒன்னையே வந்துட்டு மொக்க பண்ணிட்டு போச்சேன். ஞாபகம் இல்லை? மேத்யூ அவன் வீட்டுக்கு தான் பைப் ப்ரிப்பேர் பண்ண போயிருந்தான். சர்வீஸ் பண்ணதுக்காக அவனுக்கு ஒரு முத்தமே கொடுத்துருக்கா. ராத்திரி பகல ஒர்க் பண்றேன் தெரியுமா? நிஜமாவே மச்சான், இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவளே எல்லாத்தையும் அவுத்து போட்டு என்ன பார்த்து ஓடி வருவா. அன்னைக்கு அவ உன்னை டம்மி பீஸ் ஆக்கிட்டு போனதை நாங்க தான் பார்த்தோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னால முடியாதுங்கிறீங்களா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரே விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வருவானுங்க. மற்றவனுங்க பாப்பானுங்கன்னு தெரிஞ்சு அவுத்து போட்டு காட்டுறாள் தெரியல. உனக்கு தெரியாதா? பார்த்துருக்கல்ல? இல்லை இல்லை, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லை. ஜானி ஜானி, ஆமாம், பொண்ணுங்கள்லாம் ஒன்று தான்டா. சிட்டியில் இருக்கிற ஐட்டங்கள்லாம் பசங்களை தூண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாளுங்க. அவளுங்க வேலையே அதுதான். ஷிட் மேத்யூ, இப்படி ஒரு அழகான பொண்ணு இந்த இடத்துல கிடைச்சா என்ன பண்ணணும்? அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நீ ரொம்ப லக்கி, அதான் நான் உனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கேன். அனுபவிக்க ரெடியா இரு. Thank you.
ஹலோ, நைட் ஷாட். ஹேய், வணக்கம் மேடம். மரியாதை, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, உடனே போங்க. என்னடா இவ, வீட்டுக்கு வந்த விருந்தாளி அப்படியே துரத்துறது? சனோ, நீ சிரிச்சா கேமரால ரொம்ப அழகா இருக்க, கொஞ்சம் சிரி. ஏய், ஒழுங்கு மரியாதையா, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியில போங்க, இல்ல நான் காப்ஸ கூப்பிடுவேன். ஓ பாரு, போலீஸ கூப்பிடுவாளா? போலீஸ் வந்துருச்சா இல்ல இனிமே தான் வர போகுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு கால் பண்ணிட்டு அவங்க வந்துட்டே இருப்பாங்க. அந்த போன்ல போலீஸ கூப்பிடுறேங்கற, அத நீ தண்ணிக்குள்ள போட்டேன்னு மாத்தி முன்னாடி சொல்லிட்டான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த பையன் எங்கடா போனா? மாத்யு, ஒழுங்கு மரியாதை, சீக்கிரம் உள்ள வாடா, உள்ள வாடா. ஏய் வாடா, ஏய் வா, இங்க வா, உள்ள வா, வா உள்ள வா, கமான். இவன் தான் சொன்னான் சிங்க் ரிப்பேர் பண்ணதுக்கு பணம் கொடுக்கலையாமே நீங்க. அவ சொல்றது உண்மை இல்ல, போய் சொல்றான், அவன் தான் ஓடிட்டான். நான் இப்பவே பணத்தை கொடுத்துடுறேன். இவர் ரொம்ப வெக்கப்படுறான். ஏய் டேய் டேய், அங்க பாறா. ஆ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நீ கொஞ்சம் ஓரம் நில்லு. அவன் பிரச்சனை இல்லை, ஒரு மேட்டரே இல்லை, விடுங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா இங்க வந்து என்னடி பண்றீங்க? நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ரைட்டர். ஓ, இவ ஒரு ரைட்டரா? கூடிய சீக்கிரம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்துருவான், அவன் இங்க தான் வந்துகிட்டு இருக்கான். நிஜமா சொல்ற? ஆ, இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்றது தான் நல்லது. உங்க நைட் டேட்டிங்க நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? மண்டையில மசாலா இருக்கிற எவனுமே இப்படி ஒரு பொண்ண தனியா விட்டுட்டு போகவே மாட்டான், அதுவும் இந்த நேரத்துல. லூசா அவன். அவன் இங்க வந்துகிட்டு இருக்கான், ராத்திரி போய் பொழுது விடிய போ. வாங்க வா, வந்து இங்க உட்காரு, கமான், கூச்சப்படாத, இங்க வான்னு சொல்றேன்ல, வா வந்து ஒரு பெக் போடலாம், வா. முடியாது,
எனக்கு வேண்டாம். ஏன், என்னாச்சு? சரக்கு கூட தனியா தான் உட்கார்ந்து அடிப்பியா? பாத்தியா, ப்ளீஸ், எனக்கு இப்ப ட்ரிங்க் சாப்பிட்ட விருப்பம் இல்ல. டங்க, ஏற்கனவே ஓபன் பண்ணியாச்சு, நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கோமா? கைஸ், கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்கடா. சொல்றது சரிதா, அவளா வந்து உட்கார்ந்து சரக்கு அடிப்பாளா என்ன? ஏமா, எங்களை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குப்பை பசங்க நினைக்கிறியா? நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. இவ என்னென்னவோ எழுதி வச்சிருக்காடா. விடிய காலையில 2 மணிக்கு யாருக்கு போன் கால் பண்றது பிடிக்காதான். 15 வயசா இருக்கும் போது அது கண்டிப்பா பிராங்க் கால் தான் இருக்கும். உனக்கு 21 வயசு ஆகும் போது உன்னோட குடிகார பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருப்பான். அப்புறம் உனக்கு 25 வயசு ஆகும் போது அது நிஜமாவே ஒரு பேட் நியூஸா தான் இருக்கும். அப்படிதான் என் அப்பா இறந்துட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவன் அப்பண்டி செத்தா? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் தனியா இருக்க விடுறீங்களா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் அதை சொல்லி தொலைங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்ல. ஓ, புடி குடி. சரிண்ணா சரி, நான் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வெளியில போயிடணும். இதெல்லாம் பத்தாதரா? கம் ஆன், குடி. குடிச்சிரு. அவன் சொன்னதை கேட்டல. நீ நினைச்சா எங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம். நீ சிட்டியில வாழ்ந்த பொண்ணு இல்ல, அங்கெல்லாம் கும்பலா உட்காந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணுவீங்க இல்ல? அப்படியே கண்ணை மூடிட்டு மொத்த பாட்டிலையும் கவுத்துரு, அவ்வளவுதான். நான் ஏற்கனவே குடி, நான் உன குடிக்க தாண்டி சொல்றேன். ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசிட்டேன். வெளியில போயிடுங்க. நாங்க ஒன்னும் அதுக்காக இவ்வளவு தூரம் வரல. என்ன, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எனக்கு உன் பல்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னது, உனக்கு கேட்கலையா? எங்களுக்கு உன்னோட அழகான பல்ல பார்க்கணும்னு ஆசை.